ஸோ அனைவரின் சார்பாக ஜீவமணி ஐயாவுக்கும் சரவணன் ஐயாவுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு ஆர்குமெண்ட் பண்றதுக்கு இப்போ ஒரு நல்ல ஸ்கோப். இந்த மாதிரி ஸ்கோப் வேற எங்கேயும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்தே உங்க வியூஸ் ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ கேள்வி கேட்க விரும்புறவங்க, டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை ரைஸ் பண்ணுங்க. ஆக்சுவலாக தயக்கம் இல்லாமல் எல்லா கேள்வியும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செஷன் வச்சிருக்கோம். ஏன்னா நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத தயக்கம் இல்லாமல் நாங்களும் சொல்ல தயாராக இருக்கிறோம். அதனால எல்லா கோணத்துலையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. என்ன சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கேளுங்க. ஓப்பன் டாக் தான் ரொம்ப முக்கியம், வேற ஒண்ணுமே இல்லை. கோரே அது ஒண்ணுதான். மறுபிறவி பத்தி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாங்க பாருங்க, அந்த ஆர்குமெண்ட், அவங்களுடைய வியூஸ், ஐயாவோட வியூஸ், இது மாதிரி உங்களுக்கு வேற எங்கேயும் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இதை பத்தி நாங்களும் ஐயாட்ட நிறைய பேசிட்டோம். நம்ம மறுபிறவியோ முற்பிறவி பத்தியோ ஐயாட்ட பேசுறதே இல்லை. பழச நிறைய கேள்விகள் கேட்டுட்டோம். ஐயா வேதத்துல இருந்து பதில் கொடுத்துட்டாங்க ஃபுல்லா. ராம் வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். ஹலோ, ஹலோ சார், வணக்கம். வணக்கம் வணக்கம் ரெண்டு பேருக்குமே வணக்கம். வணக்கம் சார். நான் இவ்வளவு ஐயாட்ட முற்பிறவி பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தேன். சொல்லுங்க. அதான் ஐயா வந்து இது மாதிரி முற்பிறவிலாம் வேணா நம்ம சூட்சும சரீரத்துல இறந்ததுக்கு அப்புறம் நம்ம செலக்ட் பண்றதுன்னு சொல்றாரு. அப்ப இந்த லிபரேஷனுக்கும் அதுக்கும் வந்து தொடர்பு, லிபரேஷன் ஐட்டமா நம்ம பிறகு எடுக்க மாட்டோமா? இல்ல அதான் ஐயா சொன்ன பதிலே தான் ஐயா. என்னன்னா பிறவி எடுக்காமலாம் இருக்க மாட்டோம். அதாவது நம்ம வந்து முதல்ல வந்து இது புரிஞ்சுக்கிங்க, நமக்கு வந்து தூள சரீரம், சூக்கும சரீரம், காரண சரீரம், மூணு சரீரம் இருக்கு. இந்த தூள சரீரம் அழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிங்க, நம்ம வந்து சூக்கும சரீரமும் காரண சரீரமும் தான் அதுக்கப்புறம் இருக்கு. இந்த சூக்கும சரீரங்கிறது நம்முடைய மனதனுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு, நினைவுகளின் தொகுப்பு. அதுக்கு வந்து ஆசை பாசங்கள்லாம் இருக்கதான் செய்யும். அது என்ன, நம்ம வந்து நெக்லெக்ட்மெண்ட் ஆனவங்க வந்து ஒரு நல்ல பிரவீனம், ஒரு நல்ல காரியத்துக்காக பிரவீன் இருப்பாங்க. என்லைட்மெண்ட் ஆகாதவங்க என்ன அப்படி இருப்பாங்க, ஆசா பாசத்துக்கு உட்பட்டு பிரவீனம் ஆசைப்பட்டு எடுப்பாங்க. எப்படி பிரவி எடுத்தாலுமே பிரவி எடுக்கும் போது அவங்களோட கர்மா வந்து இணைஞ்சிடும். பிரவி எடுத்த உடனே நம்முடைய சுக்கும சரீரம் வந்து அழிஞ்சிடும், நினைவுகள் அது இருக்காது. சரியா? அப்ப நம்மளும் நல்ல நோக்கத்தை பிறவி எடுப்போம். எடுக்கலாம் எடுக்கலாம். கண்டிப்பா உங்களுடைய பர்சனல் இன்ப துன்பத்துக்காக நீங்க பிறவி எடுக்க மாட்டீங்க, புரியுதுங்களா? அது என்லைட்மென்ட் ஆயிட்டா. ஆமா, உங்களுடைய சுய தேவைக்காக நீங்க பிறவி எடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா இங்க வாழும் போதே நம்ம வந்து எல்லாத்தையுமே ஃப்ரீ ஃப்ளோவா விட்டுறோம், எதுவுமே முக்கியத்துவம் எடுத்துக்கிறது இல்ல இல்லையா? அப்படிங்கும் போது எது மேலயும் உங்களுக்கு வந்து ஒரு நாட்டமோ பிடிப்போ இருக்காது. நீங்க வந்து புரியலன்னாதான் நமக்கு வந்து இது மேல அது மேல வேணுங்கிற ஒரு பிடிப்பு எல்லாமே போயிட்டு இருக்கு. எது வந்தாலும் ஓகே எப்படினாலும் ரைட்டு அப்படின்னு சொல்லி அகத்துல டோட்டலா ஃப்ரீ ஃபோன் வைக்கிற போது மைண்ட் வந்து ஒரு பிரவாகமா ஒரு லிபரேட் நிலைக்கு போயிடுது. அதுக்கு மேல வெளியில செய்யற செயலும் நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல செயல் தான் செஞ்சுட்டு இருப்பீங்க. அதுன்னு சொல்லிட்டாங்க சாஸ்திர தர்மயத்துக்கு உட்பட்டு சரியான செயலை செய்யுங்கிறாங்க. அப்ப வந்து பெரும்பாலும் நல்ல செய்யறோம், மனசும் வந்து எந்த இன்ப துன்பத்துக்கு ஆட்படாம ஒரு சுதந்திரமான நிலையில இருந்து. சரி, அப்ப ஒரு நியூட்ரல் ஸ்டேட் தான் உங்களுக்கு பிறவியில வந்து உங்களுடைய விருப்பம் இருக்காதுன்னு சொல்லி சொல்றோம். அதுங்கயா விடுதலைனா என்ன? நம்ம வந்து அகத்துல நம்ம உணர்வுகளோடையும் எண்ணங்களோடு தொண்டம் இல்லாம இருக்கிறப்ப உள்ள பிரவாகமா இருக்கிறது நம்ம விருப்பம் இருக்கும். சோ பந்தம் இல்லாம ஒரு சொல்லுங்க
லிபரேஷன் ரெண்டுமே ஒன்னு தானே? பிரவாகம் லிபரேஷன் ரெண்டு ஒன்னு தான். இல்ல பந்தம் இல்லாம இருக்கும்போது பிரவாகம்ன்ற அந்த வார்த்தை வந்து பிரவாகம் இல்லன்னு கேக்குது, ஸ்லோவா கேக்குது. பிரவாகம்னா அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்ன? பிரவாகம்னா ஒரு தோன்றி மறைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதாவது நீர் பிரவாகமா போகுது சொல்லுவாங்கல்ல, ஆத்துல ஆத்துல தண்ணி பிரவாகமா போகுது, ஃப்ளோ தடை இல்லாம ஒரு ஃப்ரீ ஃப்ளோ தாங்க. அப்புறம் ஃப்ரீ ஃப்ளோ தான் வந்து பிரவாகம். அதாவது லிபரேஷனும் பிரவாகம் ரெண்டும் ஒண்ணுதானே, ஒரே வார்த்தை தானே? ஆமா ஆமா, ஒண்ணுதான். விடுதலை, முக்தி, பிரவாகம். அப்படிங்கும் போது மறுபிறவி எடுக்கும் போது அது நல்ல நோக்கத்துக்காக எடுக்கலாமே தவிர ஆசபாசத்துக்கு எடுக்க முடியல. இன்னொரு விஷயம், இதெல்லாம் வந்து வேதத்துல சொல்லப்பட்ட விஷயமே தவிர நம்மளால வந்து நிரூபிக்க முடியாது. சரி, இப்போ எல்லாரும் வந்து உங்ககிட்ட கேள்வி எல்லாம் கேக்குறாங்க, உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. இந்த பிரவாகத்துக்கு அப்புறம் உங்களோட அனுபவம், ஆரம்பத்துல எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க, அந்த மாதிரி உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட அனுபவத்தை சொல்றேன். அப்படியா? ஒண்ணு இல்லைங்க, நாம வந்து ஆன்மீகத்துல ஒரு கிட்டத்தட்ட 18 வயசுல இருந்தே நம்ம ஆன்மீகத்துல வந்தோம். ஒரு 35 வயசுல தான் ஐயாவை மீட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வரையில எப்படின்னா, நம்ம தேடுதல் வந்து எப்படியாவது நாம வந்து மனசுக்கு அமைதியாக்கணும். நாம வந்து எல்லா பிரச்சனையும் விடுபட்டு மனசு எப்பவுமே சாந்தமா இருக்கிற மாதிரி சொல்லணும். மனசை வந்து பல கொள்கைகள் வச்சுட்டு இருக்கோம்ல, கோபம் வர்றது தப்பு, பயம் வர்றது தப்பு, இந்த மாதிரி கெட்ட உணர்வுகள்லாம் வரக்கூடாது அப்படின்னு போராடிட்டு இருந்தோம். நான் ஒரு பிசினஸ் மேன், பிசினஸ்ல எங்களுக்கு நிறைய டென்ஷன் ஆகும். அப்ப என்ன நினைச்சா, இந்த டென்ஷன் மட்டும் வரக்கூடாது நமக்கு, நம்ம தொழில கூட கம்மியா பண்ணிக்கலாம்பா, டென்ஷன் இல்லாம இருக்கிறது என்ன பண்ணணும், இப்படிலாம் நிறைய முயற்சி எடுத்துட்டு இருந்தோம். தொழில கூட குறைச்சிட்டு போய் அமைதியா உட்காந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருந்தோம். ஐயாவை சந்திச்சு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, உள்ள வேலை இல்லைன்னே இப்ப அப்பயும் டென்ஷன் வருது. ஆனா டென்ஷனை பயன்படுத்தி வெளி வேலையை நாங்க சிறப்பா பண்றோம், டென்ஷனை நிர்வாகம் பண்ற வேலைகள் கிடையாது. சோ என்ன ஆகுதுன்னா, வெளி வேலையை நிர்வாகம் பண்றதுக்காக நம்ம உணர்வுகள் வந்து பயன்படுது, நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாம் பயன்படுது. அதை நம்ம நிர்வாகம் பண்ணாதனால மொபைல் ஆன் பண்ணிருக்கேன். கிவ் மணி மொபைல் மொபைல் ஆன் பண்ணிருக்கேன். ஓகே, அன்மியூட் பண்றேன். அது ஓகே, இப்ப பேசுங்க. ஸ்ரீ பகவத் பேசுங்க. கேக்குதுங்களா? கேக்குது. அது என்னன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்னாடி நம்ம எனர்ஜி வந்து ரெண்டு இடத்துல செலவாகிறது. ஒன்னு அகத்தை சீரமைக்கிறதுல ஒரு எனர்ஜி, அப்புறம் புற வேலையை பார்க்கறதுல ஒரு எனர்ஜி. அப்ப என்ன ஆகுதுன்னா, அகத்தை சீரமைக்கிறதுக்கே 75% நம்ம எனர்ஜி செலவு பண்ணிட்டு இருக்கோம். புறத்துல வந்து புறத்தை செலவு பண்றது, புறத்தை சீரமைக்கிறதுக்கு, புறத்துல செயல்படுறதுக்கு 25% செலவு பண்ணிட்டு இருக்கோம். உள்ள வேலை இல்லைன்னு முடிவான உடனே ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோ ஆயிடுச்சு, நம்ம ஒரு பெரிய பர்டன் குறைஞ்சிருச்சு. இருக்கிற எனர்ஜி எல்லாம் வெளியே வேலையை பாக்குறதுக்கு மட்டும்தான் இருக்கு நமக்கு. சோ என்னன்னா, சுமக்காம எல்லா வேலையும் செய்ய முடியுது, லைஃப் வந்து ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கு. என்னோட அனுபவத்தை சொல்றேன். நான் வந்து ஆன்மீகத்துல இருந்து சில பயிற்சிகள் எல்லாம் செஞ்சேன். நான் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணேன், அறிவுபூர்வமா படிச்சேன் ஆன்மீகத்தை. சரி, படிச்சு படிச்சு என்ன போச்சுன்னா, ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு எல்லா விதமான பாதைகள், எந்த ஒரு ஒரு எத்தனை பாதைகள் இருக்கு, என்ன ஒரு ஒரு மகான் எப்படி எப்படி அப்ரோச் பண்றாங்க, எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அது என்ன ஆச்சு, அதே எனக்கு விரக்தியா மாறிடுச்சு. அதுவே என்ன, அதுவே ஒரு விரக்தி மாதிரி ஆயிருச்சு, ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருச்சு. அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்த தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல,
அது வந்து அனுபவிக்க முடியாம ஒரு மாதிரி விரக்தி ஆகி ஒரு சேர் வந்தது ஆன்மீகத்தை தூக்கி போட்டேன். போட்டு ஒரு வருஷம் சும்மா இருந்தேன். ரொம்ப சின்ன வயசு 18, நீங்க சொல்ற மாதிரி 18 வயசுல தான் எனக்கு அந்த ஆன்மீகம் புரிய ஆரம்பிச்சது. அப்ப அப்ப வந்து 19-20 வயசு தான் வந்து நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், காலேஜ்லயும் என்ஜாய் பண்ணல, நம்ம வந்து லூசு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம் சொல்லி கூப்பிட்டேன். அப்புறம் தான் ஐயாவை பார்த்தேன், 2018 மூன்றாம் கண்ணில தான் ஐயாவை பார்த்தேன் முதல்ல. நான் இதுவரை நேர்ல ஐயாவை பார்த்தது கிடையாது, ஐயாவை பார்க்கணும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இப்ப வரைக்கும் சான்ஸ் கிடைக்கல. அப்புறம் தான் என்ன போச்சு, எனக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு, ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த, ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை இவர் வந்து இவ்வளவு எளிமையா அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ண, ஒரு 3 மாசம் வந்து கம்பேர் பண்ணேன் ஐயா வந்து மத்தவங்களோட சொல்றாங்க, அவங்க ஏன் அப்படிலாம் சொல்றாங்க, ஐயா ஏன் அப்படி சொல்றாரு, மறுபடியும் ரிசர்ச் ஆரம்பிச்சேன். அப்புறம் ஒரு 3 மாசம் பிற்பாடுதான் எனக்கு வந்து புரிஞ்சுது, அதாவது அவரு மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதோட பீக்கு, அதாவது பீக்னு ஒண்ணு இருக்கும்ல, என்னதான் செஞ்சாலும் நீங்க கூட ஒரு வீடியோல சொல்லிருப்பீங்க, ஒருத்தர் ரன்னிங் ரேஸ் ஓடனா ஓடு ஓடணும் ஓடிக்கிட்டே இருப்பான், ஒருத்தர் மயங்கி உழுவாண்டிங்க அந்த மாதிரி, அதோ வந்து அல்டிமேட்டா கொடுத்துட்டாரு அப்படின்னு. ஆனா என்னன்னா நீங்க சொன்னீங்க யூடியூப்ல வந்து ஃப்ரீயாவே போடும் போதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து டவுட்டா இருந்தது, ஆனாலும் இந்த திங்கிங் நைட்டு சரியா தூங்க முடியாம இருந்தது. அதுக்கப்புறம் சரவணன் சார் போன் பண்ணி பேசினேன் நைட்டு, அவங்க எங்க டூருக்கு எங்கயோ பேருந்துதான் சொன்னாரு, நைட் 10 மணிக்கு அவரே கூப்பிட்டாரு. அப்ப சொன்னேன் அது மாதிரி வந்து அவர் தான் வந்து ஃபுல்லாத்தி சொன்னாரு. அப்ப இந்த கன்ஃபர்மேஷன் கேம்ப்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருந்து ரெண்டு வீடியோ அனுப்பிச்சாரு. அப்ப அதை பார்த்துட்டு என்ன சொன்னாரு, நீ வீடியோ விட யோசிக்காத, ஃபுல் ஸ்டாப் போய் அகத்துக்கு எப்படி ஃபுல் ஸ்டாப் வச்சியோ பசிக்கும் எனக்கு அது மாதிரி பசியா வந்துடும், சாப்பிட்டு முடிச்சு அடுத்த பசியா வந்துடும், அப்பதான் தூங்குவேன் நான். அது என்ன ஆச்சு, அந்த டைம் அப்படியே குறைஞ்சு இப்ப வந்து படுத்தாலும் தூங்கிடுவேன். அந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்துட்டாரு. ஆனா ஒருவேளை நான் சரவண சார பேசாம இருந்தா இன்னும் கூட அப்படியே தான் இருந்திருப்பேன், இன்னும் கூட நான் அப்படியே தூங்காமலே தான் இருந்திருப்பேன். அதான் புறத்துக்கும் வந்து ஃபுல் ஸ்டாப் போய் இப்படி யோசிச்சுட்டு போயிட்டு இருக்காத அப்படின்னாரு. வெளியே வந்துருவேன் ஆனா தூக்கத்துல வந்து மிகப்பெரிய மாற்றம், ஏன்னா தூக்கம் நான் ஒருவேளை நான் வந்து இந்த சரவணன் சார் நான் பேசாம இருந்திருந்தேன்னா இந்த தூக்கம் சரியில்லாம போய் நான் சைக்கியாட்ரிக் நான் நோயாளி மாதிரி ஆயிருப்பேன், நான் மன நோய்க்கு கொண்டு போய் விட்டுருங்க, என்ன அவ்வளவு கஷ்டத்துல இருந்தேன். அப்ப இப்ப தான் வந்து தூக்கம் வந்து நான் நார்மலா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லது, இது வந்து மிகப்பெரிய சீக்ரெட் உன்னோட செயலை பார்த்து அவங்களா வந்து கேட்கணும் உன்கிட்ட அப்படி கேட்டதுக்கு அப்புறம் நீ சொல்லு அப்படின்னாரு. அதுவும் வந்து ஒரு அருமையான பாயிண்ட் தான், ஏன்னா என் கூட இருந்தவங்கலாம் இப்ப வரைக்கும் ஒரு மாதிரி தான் சுத்திட்டு இருக்காங்க. நான் மலைக்கு போறேன், கொல்லிமலைக்கு போறேன், சதுரகிரிக்கு போறேன். ஆனா இது வந்து எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, என் கூட இருந்த ஆன்மீகத்தை சம்பந்தப்பட்ட எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க.
ஒரு ஸ்டேஜ்ல என்னாச்சு இது வந்து ஒரு சண்டை மாதிரி வந்து எனக்கு அழுக ஆகாம போய் எவனா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஐயாவே நான் மீட் பண்ணேன். அது பழசெல்லாம் கிளீன் பண்ணிட்டு புதுசு உள்ள வருதுன்ற மாதிரி நான் அவங்களெல்லாம் ரெண்டு மூணு வருஷமா அவங்களெல்லாம் அவங்களுக்கு எப்படி அந்த வெறுப்பு வந்ததுன்னு தெரியல. என்னால திருப்ப அவனை பார்க்கவே முடியல. இது வந்து இயற்கையோட வேலையா என்னன்னு எனக்கு புரியல. எனக்கு அவங்களுக்கு ஒத்தே போக மாட்டேங்குது. அவங்களோட பாயிரம் அவங்களும் வேற ட்ராக்ல இருக்காங்க. அது வந்து எப்படின்னா இது ஒரு மிராக்கிள் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் வரல. இன்னைய வரைக்கும் ரெண்டு வருஷமா நான் எவ்வளவோ படிச்சிருக்கேன், எவ்வளவோ மகான்களை படிச்சிருக்கேன். அது ரெண்டு வருஷம் ஐயா வாழ்ந்ததுக்கு அப்புறம் வேற யாருமே உள்ள வர முடியல. யார பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. நீ என்ன பண்றீங்க? நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். நான் வந்து ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு வேலைக்கு ஜாயின் பண்றதுக்காக. அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாங்க. சாந்தி ஃப்ரம் யுஎஸ் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அன்மியூட் பண்றேன். சாந்தி நீங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதான் இப்ப நான் கேட்கணும்னு நினைச்சேன். கரெக்டா முன்னாடி உள்ள ஒரு டிஸ்கஸ் பண்ணாரு. அந்த இதுதான் கேள்வி. அதாவது இப்ப நம்ம நல்லது பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த இன்ஃபுளுயன்ஸ் பண்றோம்ல பீப்புள. இப்ப நம்ம நம்ம பேசுறது நாலு பேர் கேட்க வைக்கணும்னா அதுக்கு என்ன டெக்னிக்? அதுதான் வந்து கேள்வியா இருந்தது. கரெக்டா அந்த டிஸ்கஷன் தான் அதுக்கு முன்னாடி இருந்தது. சோ அத பத்தி ஒரு சின்ன டாக் கொடுத்தா நல்லா இருக்கும். இது வந்து நம்ம தெரிஞ்சிட்டோம். இது வந்து ரொம்ப யாருக்கெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், மனித குலத்துக்கு எல்லாத்துக்குமே வேணும் தான். ஏன்னு கேட்டா பிரச்சனை இல்லாதவங்களே கிடையாது. எல்லாத்துக்குமே புகழ்ல பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பொருள்ல பெரிய ஆளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் பிரச்சனை தான் இருக்காங்க. அந்த பிரச்சனை வந்து அவன் அகத்துல இருக்கா புறத்துல இருக்கான்னு பார்க்கும்போது புறத்தில் இருக்கிறத அவங்க அகத்துல பிரச்சனையா பாக்குறாங்க. அதுதான் பிரச்சனையா வருது. ஸோ எல்லாத்துக்குமே தேவையான ஒண்ணுதான். ஆனா அது தேவைன்னு உணர்ந்தவங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க. இப்படி ஒரு நம்ம வந்து ஃப்ரீயாகணும் அப்படின்னு உணர்ந்தவங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க. அதனால வந்து நம்மளா போய் வாழ்ந்துட்டு சொன்னோம்னா இது வந்து அவ்வளவு சீக்கிரம் போய் சேராது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒண்ணு அவங்க ரொம்ப பிரச்சனைகள் இருக்கணும் அல்லது ரொம்ப தேடி இருக்கணும். அப்படிப்பட்டவங்களும் இது சொல்லும் போதுதான் டக்குன்னு உங்களுக்கு புரியும், ஓப்பன் மைண்டடா எடுத்துக்குவாங்க. மற்றபடி ஒரு முன்கருத்து வச்சு ஞானம்னா வேற ஒன்று பிரம்மாண்டமா அவங்க கற்பனை பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க, அவப்பட்டு நம்ம எதுக்கு சொன்னோம்னா அது நம்மளை ஒரு இடைஞ்சலாதான் நம்மளை பார்ப்பாங்க. ஸோ நம்ம என்னன்னா நம்ம அளவில் நம்ம கிளியரா இருந்துக்கிட்டு இதை பத்தி கேட்கும் போது ஒருத்தவங்க சொல்லலாம். அதுக்கு நம்ம இதை பத்தி என்னன்னு கேட்கும்போது சொல்லலாம், அல்லது பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லலாம், ஒரு சொல்யூஷன் சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து சைக்காலஜியா சொன்னா போதும். ஆன்மீகம், ஞானம், ஆன்மா, மன இதெல்லாம் சொல்ல தேவையில்ல. சைக்காலஜியா சொல்யூஷன் சொல்றோம்னாவே அவங்க வந்து கிளியர் ஆயிடுவாங்க. அப்புறம் அதை புரிஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஞானமும் புரிஞ்சுட்டு தான் அதை புரியுங்கிற அவசியம் இல்லை. மன ரீதியாக அவங்க ஃப்ரீயானாவே போதுமே, அது அப்படி பேர் ஒன்று கொடுத்துருங்கிற அவசியம் கூட கிடையாது. இந்த அளவு எடுத்துட்டு போறதா இது ரொம்ப சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. இல்ல, இது ஜெயமணி சொன்ன மாதிரிதான். நீங்க வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டதுனால நீங்க ஃப்ரீ ஆயிடுறீங்க. ஃப்ரீ ஆனதுனாலதான் மத்தவங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறீங்க. அதுவும் நல்லதுதான். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க புரிஞ்ச மாதிரி அவங்க கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க. ஆனா அவங்க அதை வந்து கேட்கறதுக்கு யாருமே தயாரா இருக்க மாட்டாங்க. ஆனா நான் ஐயா சொன்ன மாதிரி என்ன நம்ம அணுகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்குமே பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இல்லை. அவங்க வந்து நீங்க நண்பர்கள்ங்கிறதுனால அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு பிரச்சனைக்கு சஃபர் ஆகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கும் தெரியும். நீங்களே கூப்பிட்டு என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்டு அவங்களுடைய பிரச்சனைக்கு வந்து, ஏன்னா நீங்க வந்து மைண்ட ஹேண்டில் பண்ண தெரிஞ்சதுனால அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லி, இப்படி நீ இந்த விஷயத்த பாரு, இதுல இருந்து ஃப்ரீ ஆயிருவன்னு சொல்யூஷன் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா அவங்க வந்து அதுல வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் ஆனாங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து மனம் திறக்க முடியாதவங்களுக்கு நீங்க சொல்ற சொல்யூஷன் நிச்சயமா ஒரு விடுதலையை தரும். அப்ப அவங்க வந்து ஒரு ஃப்ரீனஸ் ஆவாங்க. திரும்ப தொடர்ந்து உங்களையே நாடித்தான் அவங்க வருவாங்க. வரும்போது நீங்க அதாவது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்ற மாதிரி உங்க அணுகுமுறையை நீங்க முதல்ல மாத்திக்கிட்டீங்கன்னா, அவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் ரிசீவிங் தன்மை வந்ததுக்கு பிறகு நீங்க வந்து அப்புறமேட்டு இது கூட பாரு, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சின்ன புக்கு கொடுக்கறது. தாட் அண்ட் திங்கிங் ரொம்ப பெருசாலாம் வேண்டாம். ஆன்மீகமா இருந்தாதான் நிறைய சொல்லணும். சும்மா சைக்காலஜிக்கல் போது வெறும் தாட் அண்ட் திங்கிங்கே போதும். இந்த சின்ன புக்கு, இந்த ஒரு இதை மட்டும் கிளிப்பை பாரு,
அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொன்னீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரிலாம் பாருங்க. இப்ப நான் வந்து இந்த கண்ணாடி டம்ளர்ல மண்ணு போட்டு கலக்கிற ஒரு வீடியோ, அதாவது வந்து இப்ப நம்ம அதை வந்து ரீசெண்டா கிளாஸ் எல்லாம் போட்டுருக்கிறோம். இது என்ன வரும்னா, நான் இந்த இது எழுதுனது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து அந்த ரைட்டப்ல எழுதிக்கிறேன் கொஸ்டின் ஆன்சர்ல. இன்னைக்கு டிக்டாக் வீடியோல இன்னைக்கு வந்து ப்ரோகம் 17 குரூப் ஒருத்தர் போட்டுக்கிறாங்க. அதே சேம் வீடியோ அதை வந்து அந்த சப்ஜெக்ட் எடுத்து இன்னொருத்தவங்க வந்து அந்த வீடியோவை பண்ணி அதை காமிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதாவது எங்கேயோ ஒண்ணு ஒரு விஷயம் வந்து அப்படியே த்ரூ ஆகி போகுது இல்லையா, அந்த மாதிரி நாம நல்லது நினைச்சு இன்னொருத்தருக்கு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ற ஆங்கில நாம செயல்பட்டோம்னா நிச்சயமா அது வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல பிகினர்ஸ் இல்லைனாலும் கொஞ்சம் நாள்ல அவங்க வந்து நிச்சயமா அதை வந்து புரிஞ்சுக்கிற தன்மைக்கு வந்து வருவாங்க. அதை நம்மளே வந்து உணர முடியும். ஏன்னா இப்ப வந்து எத்தனையோ பேர் நம்மகிட்ட இப்ப வந்து ஃப்ரீயா அப்ரோச் பண்ணி பேசுற அளவுக்கு நம்ம மாறிக்கிட்டே வரமுல்ல. அந்த மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சா ஒரு பெரிய சேஞ்சா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு முயற்சி எடுத்தா போதும். அவ்வளவுதான். இது வந்து எல்லா விஷயத்துக்கும் அப்ளிகபிள்ங்களா? அதாவது இப்ப நம்ம பகவத் டாக், பகவத் ஐயாவோட டாக் வந்து நம்ம கொண்டு போறதுக்குங்கிறது இந்த நீங்க சொன்ன இந்த எக்ஸ்பிளனேஷன் ஓகே. பட் அதே மாதிரி எல்லா மற்ற அணுகுமுறை, அதாவது டே டு டே லைஃப் எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிளா? கண்டிப்பா. ஐயாவது ரெண்டே கிடையாது, பகவத் ஐயாவது தனி முறை ஒண்ணு இல்லை, வாழ்க்கை முறை தனி கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான். அல்லது நம்ம செய்யறது எல்லாமே ஆன்மீகம் தான். இங்க எல்லாமே ஒண்ணு இணைஞ்சிருச்சு. இது வந்து ரெண்டா பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த ஐயாவுடைய முறை வந்து நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு அணுகுமுறை. இது ஒண்ணுதான் நம்ம வந்து நடைமுறைக்கு சாத்தியமான அணுகுமுறை. நம்மை சார்ந்த விஷயம் அது. இது சரியான ஒரு அணுகுமுறையா இருக்கு. நன்றிங்க. ஓகே ஓகே, தேங்க் யூ சாந்தி ஃப்ரம் யூஎஸ். ரேவதி அவங்க பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். ரேவதி நீங்க எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுனா ரெக்கார்ட் பண்ணிடுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நான் திருச்செங்கோட்ல இருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க. ஜீவமணி ஐயாக்கு வாட்ஸ்அப்ல இந்த நம்பரை அனுப்பிட்டு நான் பேசிட்டு இருக்கேங்க ஐயா. இப்போ கொஞ்ச நாளா ஏன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஐயாவோட உங்களோட ஸ்பீச்சஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கேங்க ஐயா. ஒரு தெளிவு இருந்துச்சு. பட் இந்த லீவ்ல வந்து கொஞ்சம் நிறைய இந்த க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் எல்லாம் கேட்கும் போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் தெளிவு இருக்குங்க ஐயா. அதனால வந்து நான் இப்ப ஒரு சில நேரத்துல வந்து எனக்கே கூட தோணுது, இனிமே நம்மளே வந்து ஒரு உணர்ச்சி ஏதாவது கவலைப்படணும், ரொம்ப அப்படியே டீப்பா போகும்போது ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்துக்கு கூட சில டைம் போயிருவோங்க ஐயா. பட் இனிமே நம்மளே நினைச்சா கூட அப்படி இருக்க முடியாது போல இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் வருதுங்க ஐயா. இப்போ ஆனா ஒரு சில நீங்க வந்து இப்ப ஐயா நீங்க எல்லாருமே அந்த எண்ணம், அதாவது நம்ம வந்து திங்கிங்க்கு எடுக்காதப்ப எண்ணம் வந்து நம்மள சீக்கிரமா நம்மள கடந்து போயிரும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, கன நேரம் தான் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. அது மட்டும் இப்ப நம்ம வேலைய செஞ்சுட்டு இருக்கும் போது தெரியலங்க ஐயா. ஆனா நம்ம ஃப்ரீயா உட்கார்ந்து யோசிக்கும் போது நம்ம யோசிக்கல, நம்ம ஃப்ரீயா உட்கார்ந்து இருக்கும் போது ஏதோ கொஞ்சம் ரொம்ப நேரம் நீடிக்கிற மாதிரி தெரியுதுங்க ஐயா. அது ஒரு கணத்தை குடுக்கற மாதிரி இருக்குங்க ஐயா. அதான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணலான்னு திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணலனா அது போயிடும் அப்படிங்கறதுலாம் இல்ல. சரிங்க ஐயா. தாட் எப்படி வேணாலும் எவ்வளவு நேரம் வேணாலும் இருந்துட்டு போட்டுறதுதான் அந்த புரிதல். ஒரு மெழுகுவத்தி நாம வந்து தத்த வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மெழுகுவத்தி எரிஞ்சுகிட்டு இருக்குதுன்னா அது தொடர்ந்து எரிஞ்சுகிட்டு இருக்கிறதா இல்ல ஒரு ஸ்டில்லா? தொடர்ந்து எரிஞ்சிட்டே தாங்க ஐயா இருப்பாங்க. அது வந்து ஒண்ணு கிடையாது, ஒரு ஓடிட்டு இருக்கிற ஆறும் இதுவும் ஒண்ணுன்னு சொல்லலாமா?
தொடர்ந்து ஒண்ணு புதுசுதான். சரிங்கய்யா. நீங்க வந்து அந்த வினாடி நேரத்துல போகலையே அதுக்கு ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இல்லன்னு பண்ண வேண்டியது இல்ல. சரிங்கய்யா. இப்ப புறச்சூழல் காரணமா அந்த என்ன கொஞ்ச நேரம் நீடிச்சாலும் அதை நம்ம அதை இயல்புன்னு அப்படியே விட்டுறலாம். விட்டுறலாம். அதாவது உங்களுக்கு ஒர்க் என்னன்னா நீங்களா வில்ஃபுல்லா திங்க் பண்றீங்களா? இல்ல இல்லங்கய்யா. இல்லங்கய்யா. அதாவது உங்களுடைய முயற்சியினால நீங்க திங்க் பண்ணா மட்டும்தான் அதுக்கப்புறம் செயலுக்கு தேவைன்னா நீங்க திங்க் பண்ணிக்கிறீங்க. மத்தபடி சரிங்க. உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அது தாட்டுன்னு எடுத்துக்குங்க. அது நீடிச்சாலும் சரி, அரசுகள்ல போனாலும் சரி, அதுக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது திங்கிக்கா நம்ம பண்ணிட்டோம்ல நம்ம நினைச்சுக்க வேண்டியது கூட இல்ல. சரிங்க ஐயா. சரிங்க சரிங்க ஐயாட்ட பேசுனங்க ஐயா. இப்போ ஒரு 5ஆம் தேதி அன்னைக்கு பேசுனங்க ஐயா. பேசிட்டு சரிங்க ஐயா, நான் அப்புறம் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கூப்பிடுறேங்க ஐயா. நன்றி ஐயா. புத்தகங்கள் தான் எனக்கு தேவைப்படுதுங்க ஐயா. அப்புறம் நான் லாக்டவுன் நாளைல இருந்து ஒர்க் ஆகும் நினைக்கிறேன் நான். சரிங்க ஐயா. கண்டிப்பா நாளைக்கு அனுப்பிச்சிடலாம். சரிங்க ஐயா, நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்பிச்சு விடுறேன். தேங்க் யூ. ஓகே. ஏ மியூட் பண்ற ரேவதி, தேங்க் யூ. நெக்ஸ்ட் பிரேம் சிவா அவங்க பேச வந்தறாங்க. அன்மியூட் பண்றேன். பிரேம் சிவா, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? இங்கதா சொல்லுங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம். வணக்கம் பிரேம். ஐயா கேக்குதுங்களா? ஐயா நல்லா கேக்குது. ஐயா என் பேர் வந்து பிரேம்குமார். அது என்ன மெயில் ஐடி வந்து பிரேம் சிவான்றதுனால அப்படி எடுத்துக்கிச்சு. என் பேர் பிரேம்குமார். நான் வந்து சிதம்பரத்துல இருந்து கால் பண்றேன். நான் வந்து இப்போ ஒரு PhD ஸ்காலரு. எனக்கான ஒரு டவுட் என்ன அப்படின்னா, நான் வந்து என்னோட PhD ஒர்க்காக வந்து நான் வந்து மந்த்லி பிளான் பிளஸ் வீக்லி பிளான் டெய்லி பிளான் ஆஃப் டே பிளான் அதை போல பிளான் பண்ணி என்னோட ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் 3 டேஸா வந்து எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், பிசிக்கலா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனால அந்த 3 டேஸ் பிளான் வந்து இப்போ போஸ்ட்போன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து அதை ஓவர் கம் பண்ணி முடிக்கணும்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, பிளஸ் டிவியேஷன் வந்துட்டே இருக்கு. அந்த ஒர்க்கை வந்து முடிக்க முடியல. இப்ப நான் குறிப்பிட்ட டாஸ்க் அந்த டைம்ல முடிக்கணும், அதனால முடிக்க முடியலைங்க ஐயா. அதான் எனக்கு பிரச்சனை. இப்போ வேற ஏதாவது ஒர்க் வருது, நான் அதுக்காக இம்பார்ட்டன்ஸ் வேற இம்பார்ட்டன் என்னோட இம்பார்ட்டன்ஸ் மாறி போயிட்டே இருக்குங்க ஐயா. ஓகே ஓகே. நீ இம்பார்ட்டன்ஸ் மாறி போயிட்டு தானா மாறுது அப்படிதானே? ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஆமாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வீட்டுல இருந்து ஒரு வேலை விடுறாங்க, உடனே அங்க போயிடுறோம். அப்புறம் அங்க இருந்து அவங்க சொல்றாங்க, அப்படியே நம்ம சரி பரவாயில்ல கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணிக்கலாம், சரி இப்போ 3 hours வேஸ்ட் பண்ணிட்டோம், இன்னும் ஒரு 1 hour தானே டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் பண்ணலாம், அப்புறம் ஓகே தூங்குறோம், அப்படியே போய் அன்னைக்கு டேவே முடிஞ்சு போயிடுதுங்க ஐயா. இல்ல இந்த உண்மை எக்ஸாம்பிள் எவ்வளவு நாள் இருக்கு? இல்ல எனக்கு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சுச்சுங்க. இப்ப நான் வந்து ரிசர்ச் பேப்பர் எழுதி அதை பப்ளிஷ் பண்ணி என் PhD முடிக்கணுங்க ஐயா. ஐயா டேட் எல்லாம் இல்லங்க ஐயா. நான் எப்ப முடிக்கிறேனோ, எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறேனோ அவ்வளவு சீக்கிரம் நல்லதுங்க. எனக்கு நான் லாஸ்ட் இயரே என்னோட டியூரேஷன் முடிஞ்சு போயிடுச்சு. நான் இப்ப 1 year எக்ஸ்டென்ஷன்ல போயிட்டு இருக்கேன். சோ அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பிளான் பண்ணி சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறேன். அதுக்காக இல்ல, அதுக்கான சூழல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல உங்க மனநிலை ஒத்து அதுக்காக ஒத்துழைக்கலையா? என்னோட மனநிலை வந்து சரியா ஒத்துக்க மாட்டேங்குது. நான் இந்த ஒர்க்கை பண்ணணும்னு ஒரு முடிவு எடுக்கும் போது என்னோட மனசு வந்து கரெக்டா அதுல பொருந்தி அது கூட ஈடுபட மாட்டேங்குது ஐயா. தடங்கள் ஆயிட்டே இருக்கு. இல்ல உங்களுக்கு பிடிச்ச வேலை தானே? பிடிச்ச வேலையா? பிடிச்ச வேலைதான் ஐயா, ஆனா கொஞ்சம் கஷ்டமான வேலைங்கய்யா. இந்த படிச்சு எல்லாத்தையும் படிச்சு எழுத வேண்டியது, அதை திருப்பியும் ரீகால் பண்றது முடிவெடுங்களோ அந்த அளவுக்கு முடிவெடுங்க. நீங்க வந்து ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. என்னன்னா இது வந்து ஹார்ட் ஒர்க், பட் பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்ல அப்படின்னு முடிவெடுத்துன்னு வச்சுக்கீங்க. எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டீங்க. முடிவெடுக்கிறத நீங்க வந்து தயங்குறீங்க. கொஞ்சம் இன்னும் தள்ளி ஏற்கனவே லேட்ல போயிட்டு இருக்கீங்க, லேட் ஆனாலும் பரவாயில்லங்கிற எண்ணம் மனசுல இருக்கு.
அந்த முடிவு எடுக்கணும், இதை வந்து முடிச்சுதான் ஆகணும், எவ்வளவு ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் பரவாயில்ல பண்ணிதான் அவங்க முடிவு எடுத்தீங்கன்னா அதுக்கு உங்க மனசே சப்போர்ட் வந்துடும். சரி சரிங்க, முடிவு எடுக்க வேண்டியது நீங்க தான். விட்டுருங்க. அப்படி வேண்டாம். நான் சொல்றது இப்ப எவ்வளவு பெரிய வெயிட்டா இருந்தாலும் அதை வந்து பார்ட்டு பார்ட்டா பிரிச்சோம்னா ஈஸியாயிருமா ஆயிடாதா? கண்டிப்பா கண்டிப்பாங்க. நீங்க வந்து எல்லா அதாவது இப்ப வந்து 100 கிலோ இருக்குதுன்னா ஒரு ஒரு கிலோ 100 சேர்ந்ததுதான் 100ங்கிற மாதிரி ஒரு ஒரு கிலோ அணுகிறது ஈஸி தானே? சரிங்க, ஓகேங்க. அந்த மாதிரி முதல்ல வந்து ஒரு அதாவது டிவைட் பண்ணிக்கிங்க. டிவைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட எப்படி நம்ம ஏன்னா இது வந்து வெளிப்புறத்துக்கு தானே, அதனால வந்து ஒரே வெயிட்ட இப்போ நம்ம ஒட்டுக்கா 100 கிலோ தூக்குறதுங்கிறது கஷ்டம். ஒரு 5 கிலோவோ 10 கிலோவோ முதல்ல ஒரு பகுதியை மட்டும் பிரிச்சு எடுத்து அதுல என்னென்ன செய்யணும் ரைட்டு அது ஒண்ணு முடி. முதல்ல வந்து உங்க இதை வந்து உங்க கோர்ஸ் சம்பந்தப்பட்டத ஒரு டிவைடு நீங்க வந்து டைமிங் ஷெட்யூல் பண்றதை விட அந்த இதையே வந்து டிவைட் பண்ணுங்க. இதுல எந்தெந்த பார்ட்டுங்கிறத முதல்ல பிரிச்சுட்டீங்கன்னா ஒரு ஒரு பார்ட்டா கம்ப்ளீட் பண்ணிட்டு வர்ற மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கே வந்து பரவாயில்ல. இத்தனை மொத்தம் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 100 பார்ட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஐடியாவுக்கு சொல்ல வரேன். 100 பார்ட்டா பிரிச்சு ஒரு 4 பார்ட் டிக் பண்ணிட்டோம், 5 பார்ட் டிக் பண்ணிட்டோம், இன்னைக்கு வந்து 5 பார்ட்ல நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம், அடுத்த நாள் ஒரு 4 பார்ட் கிளியர் பண்ணிட்டோம் அப்படிங்கும் போது நமக்கே வந்து அந்த வேலை வந்து ஒரு ஃபுல்ஃபில்லா நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாங்க. ஒரு முடிச்ச ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் நம்மளுக்கு. இப்ப நீங்களே கூட வந்து ஒரு அட்டவணை மாதிரி கூட போட்டு இந்த நாள்ல நம்ம இந்த ஒரு 5 ஒர்க்கை முடிச்சிருக்கிறோம், 5 பகுதியை முடிச்சிருக்கிறோம், அடுத்த நாள் ஒரு 3 பகுதியை முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கும் போது இன்னைக்கு நம்ம ஒரு நாள் வேலை செய்யலங்கும் போது இன்னைக்கு நம்ம வந்து விட்டுட்டோங்கும் போது அடுத்த நாள் வந்து ஒரே நாள் கூட நீங்க 8 ஒர்க்கே கூட நீங்க முடிக்கிற மாதிரி கூட ஒரு வேகம் வந்துடும். நேற்று விட்டுட்டோம் அதுக்கெல்லாம் சேர்த்து கூட நீங்க 8 ஒர்க்கை ஒட்டுக்கா நீங்க முடிக்கலாங்கிற அளவுக்கு அதாவது ஒரு உடம்பு ஒத்துழைக்கிற நிலைக்கு டக்கு டக்கு டக்குன்னு நம்ம ஒட்டுக்க 8-9 ஒர்க் கூட முடிக்கிற மாதிரி நம்ம வந்துடலாம். இப்ப இந்த பகவத் பாதைக்கு வந்து எங்களுக்கு வந்து டேட் வந்து பிறவி மாதம் 10ஆம் தேதி வச்சுக்கோங்க. நாங்க வந்து 25ஆம் தேதி வரலும் நாங்க வந்து ஒரு தடவை 10ஆம் தேதி போஸ்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை வந்து நாங்க மறந்துடுவோம். ஒரு 15 நாளைக்கு அதை பத்தி சிந்தனையே இருக்காது, அப்படியே ஜாலியா சுத்திட்டு இருப்போம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பக்கம் ஒரு சின்ன இது சொல்லலாம், ஏ 25 ஆயிடுச்சு இன்னும் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ரைட் பண்ணல, ஜென்க அது ரெடி ஆகல, மேட்டர் எல்லாம் ரெடி ஆகல அப்படின்றது உள்ள ஒரு ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் மட்டும் ஆகும். 25ல இருந்து அப்படியே ஒவ்வொரு நாளா கிராஜுவலா கூட கூட 30 டே டைம் ஆயிடுச்சு, இனிமே டைம் இல்லை அப்படிங்கறது வரும்போது பாத்தீங்கன்னா வழி இல்லைன்னு வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கேன், நான் என்னுடைய டைம் நான் வேற இங்க ஸ்பெண்ட் பண்றதை ஆட்டோமேட்டிக்கா குறைச்சி, ஏன்னா இப்ப நம்ம இது முடியலன்னா டைம் இல்லைன்னா அதாவது பண்ணியை தீரணுங்கிற வழி இல்லைன்னா என்ன பண்ணுவோம், பண்ணித்தான் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம், என்னுடைய ஃப்ரீ டைமை நானே ஒதுக்கி அல்லது நைட் உட்காந்தோ அல்லது காத்தால நேரமா உட்காந்தோ ஏதோ ஒரு வகையில எந்த மேட்டர் சொல்லலாம்னு சொல்லிட்டு நானும் ஜியோமி டிஸ்கஸ் பண்ணி எந்த போட்டோ வைக்கலாம் கடை கடன் பாத்தீங்கன்னா அந்த ஒரு 2 நாள்ல பாத்தீங்கன்னா அந்த மேகசீனுக்கு ஒட்டுமொத்த ஒர்க்குமே ஃபுல்ஃபில்லா செஞ்சு முடிச்சிருவோம். சரிங்க, வழி இல்லை அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நடந்தே தீர்ணும் போது நடக்குது. அந்த மாதிரி நீங்க வந்து உங்க ஒர்க்கை வந்து ஒரு ஷெட்யூல்ல ஒரு 10 பகுதியா ஒரு 100 பகுதியா கூட டிவைட் பண்ணிக்கீங்க. ஒரு நாளைக்கு இத்தனை கணக்கெல்லாம் வைக்க வேணாம், இத்தனை முடிச்சுள்ள மாதிரி டார்கெட் எல்லாம் வைக்க, நீங்க பாட்டுக்கு அதை போயிட்டே இருங்க. 5 போனாலும் சரி, 8 போனாலும் சரி, எத்தனை போனாலும் ரைட்டு, ஓகே இன்னைக்கு 5 முடிச்சிட்டோமா ரைட்டு, அடுத்தது நாள் என்ன பண்ணு, நீங்க வந்து உங்களுடைய நோக்கம் அதை முடிக்கணுங்கிறத மட்டும் கணக்கு வைங்க. இன்னும் கூட வெளியில வந்து ஒரு கணக்கு வச்சுங்க, ஒரு 3 மாசமா 4 மாசத்துக்குள்ள இந்த ஷெட்யூலா முடிக்கணும், அதாவது அந்த உங்க வெக்க பகுதியா பிரிச்சு முடிக்கணுங்கிறது மட்டும் கணக்கு வைங்க. அப்ப வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா நீங்க எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒரு டேட் வந்து இன்னைக்கு நம்ம வந்து சப்மிட் பண்ணி தீர்றதுங்கிற மாதிரி ஒரு தேதியை பிக்ஸ் பண்ணீங்க வெளியே டார்கெட். அதாவது இதை நீங்க இதை சப்மிட் சொல்றீங்க இல்லையா, அந்த தேதியை முதல்ல வெளியே எடுங்க. ஏன்னா பகவத் பவனுக்கு வந்து வெறும் 4 மாசத்துல மிராக்கிள் மாதிரி அந்த வேலை இன்னும் பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. நாங்க வந்து இது கூட பண்ணல, ஐயா வந்து ஜனவரி 20 நீங்க வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணுங்கிறாரு, எனக்கு வந்து சிரிப்பா இருக்குது எப்படிங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்ல அதாவது சொல்லிட்டாங்கல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கிறாங்க. பாத்தீங்கன்னா அதே மாதிரியே என்ன நம்ம படம் போட்டோமோ அந்த படம் வந்து ஜனவரி 20 வந்து பிக்சர் வந்து ரியலா இருக்கிற மாதிரியான தோற்றம் வந்துச்சு. அதாவது அந்த அளவுக்கு அந்த தீவிரமான செயல்பாடு இருந்துச்சு. அது அது அதாவது நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதை தூக்கி சுமக்காம அந்த வேலை மட்டும் வேலை நடந்துகிட்டே இருந்துச்சு.
ஓகே ஓகேங்க. இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு அந்த செயலுக்கு வந்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து பகுதியா பிரிச்சு நீங்க வந்து உங்களுடைய மித்தது எல்லாத்தையும் ஒரு என்ன சொல்றது செயலே ஒரு தவம் ஆயிடுறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த அளவுக்கு டீப்பா இறங்கி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா மித்த புறதெல்லாம் வந்து தள்ளிட்டு முழுக்க அதுவாவே மாறிடுவீங்க. உங்க செயல் வந்து வெகு சீக்கிரமே சக்சஸ் ஆகி நீங்க முடிச்சுட்டு வெளியே வர்றது ரொம்ப கண்டிப்பா. சரி சரி சரிங்க. இதே மாதிரிதான் எனக்கு ஒரு டைம் நானு அகமதாபாத்ல ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர்ல ஒரு பேப்பர் பிரசன்டேஷன் யா ஒரு ரெண்டு நைட்டு ஃபுல்லா உட்காந்து நான் எப்படிதான் முடிச்சேனே தெரியல. ரெண்டு நைட் ஃபுல்லா உட்காந்து தூங்காம கண்ணெரிச்சல் இருந்துச்சு ஆனா முடிச்சிட்டேன். முடிச்சு பேப்பர் பிரசன்ட் பண்ணி உதவியுமே பண்ணல. நம்ம நல்லா பண்ணும் நிறைய பேர் சொன்னாங்க, அது எப்படி நடந்துச்சு எனக்குமே தெரியலீங்க. இன்னமும் இப்பதான் எனக்கும் வந்திருக்க முடியுது. இல்ல இப்ப நீங்க வந்து உங்க வொர்க் அந்த மாதிரி எடுத்துங்க. முதல்ல ஒரு டேட்டா ஃபிக்ஸ் பண்ணி இன்னைக்கு நாம பிரசன்டேஷன் பண்ணிடுறது நியூஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உங்க ஒர்க்கை உங்க இதை வந்து இதை முடிச்சதுலதான் முடிச்சுட்டுதான் மித்த எதுனாலும் அப்படின்னுன்ற செயல்ல ஒரு தீவிரவாதத்துக்கு வர்றது. செயல் ரீதியா மனோ ரீதியா இல்ல, செயல் ரீதியா. ஏன்னா செயல்னால மட்டும்தான் அதை முடிக்க முடியும். மனசுல யோசிச்சு நடக்காது. சோ செயல் ரீதியா ஒரு தீவிரவாதமான ஒரு செயல்பாடு அந்த ஒர்க்ல நடந்துச்சுன்னா வெகு விரைவில் நீங்க வந்து அதை அச்சீவ் பண்ணி முடிச்சிட்டு தூக்கி போட்டு அடுத்ததுக்கு வந்துடலாம். அவ்வளவுதான் சமாஜம், அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ பிரேம். மீட் பண்றாங்களா? மீட் பண்றாங்களா? ஹேமா ஃப்ரம் யூஎஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அன்மியூட் பண்றேன். ஹேமா, எஸ், நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? சில சமயம் வந்து நம்மளோட ப்ரையாரிட்டிஸ் வந்து வேறுபடும் பொழுது, அவுட் சைட்ல இருந்து மற்ற டிமாண்ட்ஸ் வரும் பொழுது நம்ம வந்து நோ சொல்ல பழகணும். அது நம்மளுக்கு எது இம்பார்ட்டண்ட்டோ அதுதான் பண்ண முடியும். எல்லாத்தையும் நம்ம வந்து நம்மளை சுத்தி உள்ள எல்லாரையுமே நம்ம ப்ளீஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணணும். யாரையும் வந்து கஷ்டப்படுத்த கூடாதோ அல்லது நம்மளுக்கு வந்து அந்த ப்ரையாரிட்டைசேஷன் வந்து கம்ப்ளீட்டா நம்மளோட தான் பாக்கணும்னு சொல்லல. சில சமயம் நம்மளால பண்ண முடியாது, அக்கோமடேட் பண்ண முடியாது. ஆனா நம்மளால மத்தவங்களை ப்ளீஸ் பண்றதுக்கே நம்ம ட்ரை பண்ணிட்டு அதனால கில்ட்டியா வரும், அப்புறம் அதை உட்கார்ந்து ஹேண்டில் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் எஸ் சொல்லுவோம், முடியாததை கூட எல்லாத்தையும் எடுத்து இது பண்ணுவோம். ஸோ ஐயாவோட புரிதல் படி வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி நம்ம நோ சொல்ல வேண்டியதுக்கு நோ சொல்லிதான் ஆகணும். அதுக்கப்புறம் கில்ட்டி வந்தாலும் அதுவும் போயிட போகுது. ஸோ அது ஒன்றும் இது இல்லை, இவ்வளோதான் நம்மளால பண்ண முடியும். அவுட் சைட் ரிசோர்ஸஸ் வந்து லிமிட்டட் தான், 24 hours தான். ஸோ அதை எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், அது நோ சொல்றதையுமே வந்து நம்ம ஈஸியாகவும் சொல்ல முடியும் அவங்கள ஹர்ட் ஆகாம. அப்படி சொல்ல முடியாட்டியும் பரவாயில்ல, நோ சொல்ல வேண்டிய இடத்துல ஃபர்மா நோ சொல்லி தான் ஆகணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது தான் வந்து நம்ம நம்ம ஒரு ரிசென்ட்மென்ட் இல்லாம நம்மளுடைய வேலைகளை கரெக்ட் கரெக்ட். ஏன்னா வந்து என்ன பாசிபிளோ அதான் பண்ணணும். பாசிபிள் இல்லாத மத்தவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம ஒத்துட்டோம்னா நமக்கு தான் சிக்கலாயிடும். எது முக்கியம், எது பாசிபிள், அதை வந்து நம்ம முயற்சி எடுக்கணும். அது ஐயாவோட புரிதலுக்கு முன்னாடி அந்த டெண்டன்சி கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஏன்னா நம்ம உள்ள திருப்தியா இல்லாததுனால மத்தவங்களை திருப்திப்படுத்தி நம்ம ஒரு ஹாப்பினஸ் ஒரு செக்யூரிட்டி ஃபீலிங்காக அது பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கே அந்த ஒரு கண்டென்ட்னஸ் வந்த பிறகு நம்மளால ஃபர்மா இதான் முடியும் இதான் முடியாது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதோட அது ரொம்ப ட்ராமா இல்லாம கிளியரா நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க அவங்க கிட்ட கூட சொல்லிடலாம், ஒரு முக்கியமான வேலையா இருக்கிறேன், அதுவரை கொஞ்சம் டைவர்ட் இல்லாம இருக்க வேண்டியது இருக்குது, அதனால நான் கொஞ்சம் சீரியஸா அதுல இந்த ஒர்க்ல இருக்கிறேன், அதோட அதை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டா கூட அவங்க நம்ம சார்ந்தவங்க கிட்ட சொல்லிட்டு கூட நம்ம அந்த வேலையில ஃபுல்ஃபில்லா இறங்கி கூட நம்ம வேலையை. அதே மாதிரி மத்தவங்க நம்மளுக்கு நோ சொல்றதுமே நம்மளால ஐயா புரிதலுக்கு அப்புறம் ஈஸியா எடுத்துக்க முடியும். எப்படி நம்மளுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்லாம் ரொம்ப இதுவாய்க்காம நம்மளும் ஃப்ரீ ஆயிட்டு அவங்களையும் ஃப்ரீயாது, அவங்கவுங்களோட கெப்பாசிட்டிக்கு என்ன ஆப்ரேட் பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது வரும்பொழுது அவங்கவுங்களோட ப்ரையாரிட்டி கரெக்டா பண்ணும்போது எல்லாமே எவ்ரிதிங் வில் ஃபால் இன் பிளேஸ். கரெக்ட்.
யாராவது கேள்வி கேட்க விரும்புறவங்க டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ். எல்லாருக்கும் டவுட் இல்ல, ப்ராப்ளம் இல்ல, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இருந்தா நம்ம பேசிட்டோம், அதனால பரவாயில்ல. பொதுவா இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினைச்சேன் நானு, என்னன்னா நம்முடைய மனசுக்கு தீர்வு வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அங்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. புறத்தை பொறுத்தவரையிலும் நம்ம ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து அது சம்பந்தமான ஆலோசனை மத்தவங்க கிட்ட கேட்கலாம். ஆனா இருந்தாலும் அந்த புற பிரச்சனை சம்பந்தமான முழு வியூ நமக்கு மட்டும்தான் தெரியும். ஒருத்தங்க கிட்ட ஐடியா வாங்கினா கூட நம்ம அறிவு ஒத்து போகுதுன்னு பார்க்கணும். நம்ம சொல்றதை வச்சுதான் அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஆனா யார் ஃபேஸ் பண்றாங்களோ அவங்களுக்குதான் அது முழு வியூ தெரியும், எப்படி அணுகுனா அது சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத. நம்ம வந்து உள்ள நமக்கு வேலை இல்லைன்னு முடிச்சுக்கிறதுனால நம்ம அங்க ஃப்ரீ ஆயிடும். ஸோ வெளியே வந்து நம்ம அறிவை பயன்படுத்தி எவ்வளவு தூரம் முழு வியூவோட பார்த்து அந்த ரிசல்ட் எப்படி அணுகுனா நமக்கு அந்த இது சால்வ் ஆகும் அப்படிங்கிறத அவங்கவுங்களுக்கு தான் கரெக்டா தெரியும். இன்னொருத்தவங்க சொல்றத கூட நம்ம அறிவுக்கு ஒத்து போதான்னு பார்த்து தான் நம்ம அதை நடைமுறைப்படுத்தணும். இதுல வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னு வச்சுங்க, நமக்கு குழப்பமா இருக்குன்னு ஆலோசனை கேட்டுக்கலாம். நம்ம கன்ஃபியூஸா இருக்கு இதுல இப்படியா அப்படி போலாமா அப்படின்னு ஒரு ஆலோசனை கேட்கலாம். அந்த ஆலோசனையும் நம்ம அறிவுக்கு ஒத்து போதான்னு பார்த்துக்கணும். இந்த இதை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அதான் என்ன இப்ப நம்ம வந்து டிரைவ் பண்றோம்னு வச்சுங்க, நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பின்னாடி ஐயா உட்காந்துருக்கிறாரு. நான் இப்ப டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போது நான் வந்து ஐயா இப்ப இந்த வண்டி போகுது நான் சைடு வாங்கி போலாமா இல்ல பின்னாடி போட்டுமான்னு ஐயா கேட்டேன்னு வச்சுங்க, ஐயா எப்படி சொல்ல முடியும்? நான் தானே பார்த்துட்டு இருக்கிறேன். சப்போஸ் ஐயா சொல்றது நான் ஃபாலோ பண்ணாலும் சக்சஸ் ஆகுமா? எனக்கு நம்ம என்ன ஸ்பீட்ல போறோம், இந்த வண்டியை வந்து சைடு வாங்கி போகணுமா இல்ல பின்னாடி போகணுமாங்கிறது நான் தான் முடிவு பண்ணுவேன். நாம வண்டி ஓட்டும்போது இப்ப நம்ம ஐயா பக்கத்துல இருந்து அவர் பாக்குறப்போ கூட கேட்டா பரவாயில்ல, நம்ம போன் பண்ணி கேட்டோம் எப்படி இருக்கும், அது சரியா வருமா? அது மாதிரிதான் நம்ம புற பிரச்சனைக்கு தீர்வு கேட்கறதுங்கிறது. ஒரு ஐடியா கேட்டுக்கலாமே தவிர நம்ம தான் ஃபேஸ் பண்றோம், ஃபேஸ் பண்றவங்க தான் அது கரெக்டா அதுக்கு சொல்யூஷனே கொடுக்க முடியும். ஸோ அந்த வியூல பாருங்க, நமக்கு உள்ள வேலை இல்லை வெளியே என்ன பண்ணலாம், எப்படி பண்ணா சிறப்பா பண்ண முடியும். ஒரு மாசத்துக்கு பிறகு அதுக்கு வந்து நம்ம எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு சிந்தனை. அதுக்கும் தாண்டி இப்ப அந்த போட்டியில நான் கலந்துக்கிற மாதிரி, அதுக்கு வந்து அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குற மாதிரி அப்படி எல்லாம் நான் நிறைய இமேஜின் பண்ணிருக்கேங்க ஐயா. அது வந்து என்னுடைய இது வெற்றிக்கும் உறுதுணையா இருந்திருக்கு. சோ அந்த மாதிரியான இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாமா, இல்ல இமீடியட்டா நமக்கு புறத்துல என்ன தேவை இருக்கோ அதுக்கான சிந்தனையை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டா போதுமாங்க ஐயா? நம்ம ஒண்ணு இல்ல, நீங்க அப்படி பண்றதுனால உங்க செயலை தூண்டும் அப்படின்னா கண்டிப்பாங்க. அது வந்து சிந்தாத கற்பனை வந்து தேவையில்லாதது. அதாதாங்க. ஓகேங்க. என்னன்னா நாம வந்து சில பேர் என்ன ஐடியா பண்றாங்கன்னா, நம்ம கார் வாங்கணும், கார் வாங்கிக்க மாதிரி கற்பனை பண்றாங்க. கார் வாங்கிட்டேன், தீருமா? நினைப்பு கூட நல்லது. நீங்க கப் வாங்குற மாதிரி மெடல் வாங்குற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு ஆமாங்க ஐயா, பிராக்டிக்கல் அது ஃபெயில் ஆகலாம்ல, பாஸ் ஆகும்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமாங்க ஐயா, ஆமாங்க. சப்போஸ் ஃபெயில் ஆச்சுன்னா நம்ம நினைச்சதெல்லாம் மாறி பார்க்கும்போது நமக்கு வலி வேதனை இன்னும் அதிகமா தானே இருக்கும். ஆமா, அதெல்லாம் பெருசா நினைக்கலாம் கூட, ட்ரை பண்ணோம் ஓகே, அடுத்து இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம்னு கூட நம்ம நினைப்போம். ஓவரா நம்ம ரொம்ப கற்பனையா நினைச்சிட்டு
பயன்படுத்திக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அதுலயே வந்து நீங்க வந்து மெடல் வாங்கிட்ட மாதிரி எல்லாம் கற்பனைங்கிறது அதெல்லாம் கூட ஓவர் தான், தேவையில்லை. அதுக்கான முயற்சி எடுத்தா வந்துச்சுன்னா கொடுக்க போறாங்க, அவ்வளவுதான். அச்சீவ் பண்ணீங்கன்னா கொடுக்க போறாங்களா? கண்டிப்பாங்க ஐயா. அதனால அச்சீவ் பண்றதுக்கு என்ன முயற்சியோ அதை எடுக்கிறதுதான் முக்கியமோ தவிர மெடல் வாங்கிட்ட மாதிரி வாங்காத முன்ன நினைச்சுக்கிறது எந்த அளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது அவ்வளவு தெரியல. அகத்தை பொறுத்தவரை சரணாகதி, முயற்சி, செயல், இதுதான் வந்து முழுமை. சரிங்கய்யா. உள்ள சரணாகதியாவும் வெளியே செயலாவும் இருந்தாதான். சரிங்கய்யா. வந்து நமக்கு வந்து நாம 100% பொறுத்துல இருக்கறோம்னு அர்த்தம். சரிங்கய்யா. அதங்கய்யா, இப்ப வந்து நான் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அது கொஞ்சம் கரெக்டான இதா இருந்ததுங்கய்யா. ஆனா இப்ப வந்து நம்ம குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் அது மாதிரி யோசிக்கிற அளவுக்கு நமக்கு நேரம் இல்ல. அதனால நம்ம எங்க டிவியேட் ஆயிட்டமோ அப்படின்னு எனக்கு ஒரு சிந்தனை இருந்துச்சுங்க ஐயா. நம்ம அப்படி எல்லாம் முன்னெல்லாம் யோசிப்போமே, அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்குங்க ஐயா பெரும்பாலும். அதுக்கு அதுல அதுல வந்து நான் அப்படி நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும்னா அதுக்கு என்ன எஃபோர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை சக்சஸ் பண்ணிருக்கேங்க ஐயா. ஆனா இப்ப நம்ம குடும்ப வாழ்க்கை வந்ததுக்கு பிறகு அது மாதிரி யோசிக்கிற அளவுக்கு நேரம் இல்லாதனால அத பத்தி யோசிக்க முடியலங்கய்யா. சரி, ஒருவேளை நம்ம அத ஒருவேளை அது நல்ல இதுவோ நம்ம அதை விட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இருந்துச்சுங்கய்யா. அதனாலதான் சரி. நன்றிங்கய்யா. குமார் பேச விரும்புறீங்களா? பண்ணிருந்தீங்க. ஓகே, மதியழகன் பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றாங்க. மதியழகன், நீங்க பேசலாம். அடைதல்னால என்ன சில பேர் நம்மள்ட்ட என்ன கேப்பாங்க, என்ன லாபம் கேக்குறாங்க. பெரும்பாலும் ஞானம் அடைதல்னால என்ன லாபம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்ப வந்து ஞானத்தை பத்தி பேசுவோம்னா அது ஆன்மீக சம்பந்தமானது ஒரு 60 வயசுல தான் பேசுவாங்க. இப்ப போய் என்னப்பா போஜனம் வந்து அப்பெல்லாம் சரணாகதிங்கும் போது அதை பத்தி, ஏன்னா பக்தி யோகத்துல சரணாகதி தான் சொல்றாங்க. இப்ப அதெல்லாம் வந்து இப்ப போய் என்ன பேசி அதனால என்ன போஜனம், இப்ப உள்ள வேலையை பார்ப்போம், இப்ப உள்ள அவங்கவுங்களுக்கு குழப்பம் இருக்குது. இப்ப போய் நம்ம ஞானம் அடைதல பத்தி அதனால என்ன லாபம் வர போகுது அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கறாங்க. இதுல எனக்கு வந்த புரிதல்னால நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து இந்த அகத்துல புரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம புறத்துல வந்து பெரிய தெளிவு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. எது சொல்றேன்னா, இப்ப வந்து நம்ம பெரும்பாலும் நம்ம வந்து ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி உணர்வு வந்து செயலா மாறுது. ஆனா இது ஞானம் அடைஞ்ச பிறகு உணர்வு நிலை வந்து விழிப்புணர்வா மாறுது. ஒரு விழிப்புணர்வா மாறி அந்த செயல் செய்யும் போது நம்ம வாழ்க்கையில வந்து வெற்றி அடையறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதாவது ஒரு சாதாரண குடும்பத்தாரும் சரி, நம்ம எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னுடைய கருத்து இது, ஒவ்வொரு வேலையிலயும் நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு. இப்ப ஜியோமணி சார் தான் சொன்னாரு, இப்ப வந்து நம்ம வண்டி டிரைவ் பண்ணும் போது நம்ம தான் பார்த்து ஓட்டணும், பின்னாடி உள்ளவங்க வந்து ஃப்ரீயா உட்காந்துக்கிறாங்க. உங்களுக்கு அந்த பார்த்து ஓட்டுறவங்களுக்கு வந்து இப்ப ஓட்டுறவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லைன்னு வச்சிங்கன்னா, வெறும் உணர்வு மட்டும் இருந்ததுன்னா அதுக்குள்ள வெற்றி தோல்வி நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்ப இந்த ஞான புரிதல் உங்களை எங்க கொண்டு போகுதுன்னா, ஒரு அந்த செயலை வந்து 100% நம்ம 90% கூட சொல்ல 100% வந்து செயல் செய்யறதுக்கு பெரிய உதவியா இருக்குங்கிறது என்னோட கருத்து. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கவனம் எந்த அளவுக்கு நம்ம வந்து முக்கியம், அது கவனம் வருதோ அப்பதான் கேர்ஃபுல்லா பண்ணுவோம். நம்ம ஒரு ஒர்க் பண்ணும்போது நம்ம உள்ள வேலை இல்லும் போது ஆட்டோமேட்டிக் இருக்கிறது ஒரு கவனம் தான். அந்த கவனம் எங்க இருக்குதுங்கிறது தான் முக்கியம், உள்ளையா வெளியா. செயல் பக்கம் கவனம் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் தானே. இம்பார்ட்டன்ட் கொடுத்தவங்க ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட் கொடுத்தவங்க கவனம் முழுமையும் அங்க போக்கஸ் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம சக்சஸ் தான். ஏன்னா இப்ப நம்ம சப்ஜெக்ட் ஃபுல்லாவே அகம் சார்ந்ததா இருக்கிறதுனால ஒரு தவறான புரிதல் வந்து வெளிப்படையா பேசப்படுது. இப்ப வந்து நம்ம வந்து ஏன்னா வெளியிலதான் வேலை இருக்குது, இப்ப கேக்குற கேள்விலாம் பார்க்கும்போது எனக்கு இந்த வேலை பிரச்சனையா இருக்குங்க, இதுக்கு என்ன வழி சொல்றீங்க? இப்ப எனக்கு வந்து பிள்ளைங்க பிரச்சனையா இருக்குது, இதுக்கு என்ன வழி சொல்றீங்க? போது
இதுக்கு அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா அகத்துலதான் பிரச்சனை இருக்கு. நம்ம அகத்துல தெளிவு இல்லைன்னு வச்சீங்கன்னா வந்து மனநிலை சரியில்லைன்னு வச்சீங்கன்னா இது என்னதான் நான் வேலைக்கு போய் நான் ஒரு ஒரு தெளிவா இது செஞ்சா கூட எனக்கு மனம் சரியில்லைன்னா அங்க செயல் வந்து சரியா இருக்காது. நான் 100% வேலை வந்து ஒரு 50-60% முடியுது. அப்ப வந்து வாழ்க்கையில பிரச்சனைக்கு வந்து நம்ம ஒரு வழியை கொண்டு பிரச்சனைக்கு பிரச்சனை வர்றதுக்கு நம்மளே காரணமா இருக்கும். அங்க இங்க வந்து ஞான புரிதல் வந்து அடிப்படைய ஒரு வீட்டுக்கு எப்படி ஃபவுண்டேஷன் இருக்குதோ ஒரு மரத்துக்கு எப்படி வேறு ஆதாரமா இருக்குதோ அது மாதிரி இங்க வந்து ஞான புரிதல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒண்ணு ஒரு சாதாரண விஷயமா, ஏன்னா உங்களுக்கு எடுத்தோன்னே வந்து ஞானத்தை பத்தி பேசுறதுனால ஒரு சாதாரண விஷயமா தெரியல. ஏன்னா வாழ்க்கைக்கு வந்து இது பெரிய பெரிய உதவியா இருக்குங்கிறது என்ன கருத்து. இப்ப எப்படி சாதாரணமா சொல்லுவாங்க, இது கழிப்பு கழித்தடுப்பதில் தான் அழகான சிற்பத்தை காண முடியுமாங்க. நம்ம வந்து இங்க பாத்தீங்கன்னா ஐயா புரிதல்ல வந்து எதுவுமே செய்ய சொல்லல, அவரு செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. இப்ப வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு கட்டணும், ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கு பல வேலை இருக்குது உங்களுக்கு. ஒரு சாதாரணமா வீடு கட்டு கொடுக்க முடியாது. ஆனா ஒரு சிலையை பாருங்க, அவங்க தேவையில்லாத பகுதியெல்லாம் ஒதுக்கிடுறாங்க, அழகான சிலையை கண்டுபிடிக்கிறோம். இப்ப அதே மாதிரி தான் இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இங்க பாத்தீங்கன்னா வந்து உணர்வுங்கும் போது அது விழிப்புணர்வா மாறுது. இங்க வந்து ஞானம் வந்து மெய்ஞானமா கொடுக்குறப்ப அது ஒரு அதிக என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். இல்லைங்களா? உங்களோட பங்குறேன். மதி அழகன், வேற யாராவது பேச விரும்புறீங்களா? ஒரு 6 நிமிஷம் இருக்கு. இந்த தம்பி பிரேம் சிவா வந்து ஒரு இது சொன்னார்ல, ஒரு என்ன சொல்றது, இந்த பிஹெச்டி சப்ஜெக்ட பத்தி பேசினார்ல, அதுக்கு வந்து நாம வந்து ஒரு ஜென் கதையை எதுலயோ உங்களை எழுதுன மாதிரி இருக்கு. ஒரு ராஜா வந்து ஒரு யானையோட வெயிட் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி, அப்ப வெயிட் இல்லாத காலத்துல மிஷின் கண்டுபிடிக்காத காலத்துல எப்படி ஒரு யானையோட வெயிட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி தடுமாறுறாங்க. அப்ப வந்து எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு படகோட்டியோட பையன் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து ராஜாவுக்கு ஒரு வியப்பு, அப்படியா எப்படிப்பா கண்டுபிடிப்ப அப்படிங்கிறாங்க. ரொம்ப சிம்பிள்ங்க, நான் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, யானைய வந்து கப்பல்ல ஏத்துறான். ஏத்தி ஒரு கடல் மட்டத்துக்கு கொண்டு போயிட்டு அந்த கப்பல் எந்த அளவுக்கு முழுகி இருக்குதுங்கிற இடத்துக்கு வந்து ஒரு மார்க் பாயிண்ட் பெயிண்ட்ல மார்க் பண்ணிக்கிறான். அளவு எவ்வளவு அளவுக்கு கப்பல் வந்து தண்ணியில மட்டம் உள்ள இறங்கி இருக்குது அப்படிங்கறத குறிச்சிக்கிறான். திரும்ப கொண்டு வந்து யானையை இறக்கி வச்சுட்டு வெயிட்டுகள்ல இன்னொரு போட்ல கொண்டு போயிட்டு ஒவ்வொன்னா இந்த போட்ல எடுத்து வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு அந்த வெயிட் அந்த மார்க் பண்ண பாயிண்ட் போதும் அந்த அளவுக்கு வெயிட் வச்ச வாட்டி திரும்ப கரைக்கு கொண்டு வந்து அந்த வெயிட் எவ்வளோன்னு மெஷர் பண்றாங்க. இதுதான் யானையோட வெயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி அந்த வேலையை பத்தி, அந்த பிஹெச்டி பத்தி அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து யானையோட ஒட்டு மொத்தத்தை உருவத்தை பார்த்தோம்னா நமக்கு வந்து பயமா தோணி அதை எப்போ முடிக்க போறோம் அப்படிங்கிறது எல்லாம் தோணும். ஆனா வந்து இத்தனை கிலோவோடைய சேர்ந்தது தான் யானை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்ட் பார்ட்டா பிரிச்சிட்டோம்னா வெயிட்டை கூட கூட அதனுடைய ஒட்டுமொத்த தான் தொகுப்பா இருக்குது அப்படின்னு பாக்குற மாதிரி ஒரு பார்வை வந்துருச்சுன்னா ஈஸியா வந்து அந்த வேலையை வந்து அச்சீவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா கூட ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி அதை வந்து ஏன்னா அது வந்து புறம் சம்மந்தப்பட்டது, அவரு தான் அதை பிரிக்கணும். அவருடைய வேலை சம்மந்தமும் அவர் பிரிச்சு டிவைட் பண்ணிக்கிட்டாருன்னா ஈஸியா அவர் வந்து இன்னும் நல்ல அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு அவருக்கு ஹெல்ப்பா இருக்கும் அப்படிங்கிறது அந்த பிரேம் தம்பிக்கு நான் சொல்லிக்கிற ஒரு ஜென்கதையா வச்சுக்கிட்டாலும் சரி, ஒரு ஐடியாவை வச்சுக்கிட்டாலும் எல்லாமே கஷ்டமா இருக்க போறது இல்ல.
அண்ணா டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஆமா. ம். நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.